இன்றைக்கு நாங்க வந்து மோஹோல வந்து ஒரு பேசிக் அனிமேஷன் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து மோஹோ வந்து கார்ட்டூன் கிரியேஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகிற ஒரு சாஃப்ட்வேர், அனிமேஷன் சாஃப்ட்வேர். மோஹோல வந்து நாங்க ஈஸியா அனிமேஷன்களை வந்து கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இன்றைக்கு நாங்க வந்து ஒரு பேசிக் அனிமேஷன் தான் பார்க்க போறோம். மோஹோட இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்னா இதான் மெயின் மெனுஸ். இங்கெல்லாம் பார்த்தோம்னா ஸ்டைல், அதுங்கிற கலர்ஸ், பேக்ரவுண்ட் கலர், அதில் கொடுக்குறதுக்கு இந்த ஸ்டைல்ஸை நாங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது லேயர்ஸ், இங்கெல்லாம் வந்து டூல்ஸ், இங்கெல்லாம் இருக்குது டைம் லைன். நான் பேரும் நியூ லேயர் ஒன்று ஆட் பண்ணுறேன். நியூ ஓகே பார்த்தீங்கன்னா லேயர் வந்து ஆட் பண்ணப்பட்டுட்டு டபுள் கிளிக் பண்ணி நேமை மாற்றி கொள்ளலாம். ஓகே திரும்ப ஃபைல்ஸுக்குள்ளே போய் ப்ரொஜெக்ட் செட்டிங்ஸ், இதில் வந்து நாங்கள் பேக்ரவுண்ட் கலர்ஸை லேயருக்கு நாங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். ஓகே ஃபைல், இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய லேயர் வந்து ப்ரீவியூ பார்க்கணுமாண்டா, ப்ரீவியூ இப்போ தான் எங்கள்ட ப்ரீவியூ தெரியும். அதுக்குள்ள நாங்கள் இப்போ வந்து ஒரு ஃபேஸ் ஒன்று நான் கீறி அதுக்கு ஒரு அனிமேஷன் ஒன்று கொடுக்க போகிறோம் பேசிக்காக. இப்போ அது எப்படின்னு பார்ப்போம். நான் இப்போ ஒரு ஓவல் ஷேப் ஒன்று கீறுறேன். இதில் பார்த்துக்கொள்ள நீங்கள் வந்து ஓட்டோ ஃபில்லும் ஓட்டோ அவுட்லைனும் நான் மார்க் கொடுக்கல, கொடுத்தா வந்து ஓட்டோ அது ஃபில் பண்ணும் கலரை. இப்போ நான் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு கலர் பண்ணுவோம். ஜூம் பண்ணுறேன், ஸ்க்ரோலை யூஸ் பண்ணி நாங்கள் ஜூம் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஷேப்ன்றிருக்கு, இதை யூஸ் பண்ணி நாங்கள் இந்த ஷேப்பை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இங்கே அதில் இருக்கிற செலக்ட் டூலையும் யூஸ் பண்ணி நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் இதுக்கு கலர் பண்ணுறேன். ஓகே கலர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெண்டு ஐப்ரோஸ் கூறுவோம். இதில் பார்த்தீங்கன்னா எட் பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கு, இது வந்து டிலீட் எட்ஜ். பார்த்தீங்கன்னாங்கிற ஒவ்வொரு ஷேப்பும் வந்து பாயிண்ட்ஸால் தான் வந்து கிரியேட் பண்ணப்படுது. இப்போ நாங்கள் ஒரு இன்னொரு அட் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்டோட ஆட் பண்ணலாம். இப்படி ஆட் பண்ண மாட்டேங்கிற ஷேப்பை வந்து நாங்கள் மாற்றி கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பமான போல் இது வந்து இந்த பாயிண்ட்ஸை வந்து ஒன்றா அழிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸை இதில் கிளிக் பண்ண பாயிண்ட்டுக்கு மேலே வச்சு இந்த பாயிண்ட்டோட சேர்த்து அந்த இது அப்படியோ அழிபடுது. இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். அப்படியே பாயிண்ட்ஸை நான் சேர்த்து இந்த சூழலாம். இப்படான் வந்து ஒரு ஐப்ரோ ஷேப்பில் ஒரு ஓகே பரவாயில்ல இப்படி ஷேப்ல இருக்கட்டும். நாங்கள் வந்து இதுக்கு வந்து கலர் பண்ணுவோம். இந்த டூலை யூஸ் பண்ணி நாங்கள் செலக்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கலர் பண்ணுவோம். நாங்கள் பிளாக் கலர் கொடுப்போம். ஓகே இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் கலர் பண்ணிவிட்டு இதை நாங்கள் ட்ராக் பண்ணி இதில் கொண்டு வைப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெண்டு ஐஸ் கீறுவோம். பெருசாக கீறுவோம். அதுக்கு கலர் பண்ணுவோம். இதையும் இப்போ ட்ராக் பண்ணி இதுக்குள்ள விடுவோம். ஓகே இதுக்கு பிறகு திரும்ப ரெண்டு ஓவர் ஷேப்புக்கு வருவோம். ஐஸுக்குள்ளே வர பண்ணிவிட்டு
இதுக்கு நாங்க இப்ப கலர் பண்ணுவோம். இதுக்கு கலர் கொடுக்கறோம் நான் ஒயிட் கலர்ல. ஓகே. பண்ணிட்டு இப்ப நான் செட் பண்ணி இதுக்குள்ள வச்சுட்டு இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம்டா, ஒரு நோஸ் உண்டு பென்சில் டூல், ஃப்ரீ ஹேண்ட் டூலை யூஸ் பண்ணி கூறுவேன். ஓகே நோஸ். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு மவுத். ஓகே. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, ஒரு கேப் ஒன்று கூறுவோம். அதுக்கு முதல்ல வந்து இஎஸ் கூறுவோம். கலர் பண்ணுறேன் நான். இது நான் இன்னொரு பாயிண்ட்ஸ் ரெண்டை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை மூவ் பண்ணி கொண்டு போய் எடுத்து வைக்கிறேன். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்த அவுட்லைன் வந்து இந்த ஃபேஸுக்குள்ளே வருது. இதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமாண்டா, இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் எட்ஜஸ் என்று ஒன்று இருக்குது. இதில் நாங்கள் வந்து இந்த பாயிண்ட்ஸுகளை வந்து மறைச்சி விடலாம். எங்களோட முன்னுக்கு இருக்கிற லேயருக்கு வந்து தெரியாத போல் எங்களோட இந்த இயர் இந்த இயர் போர்டர் வந்து எங்களோட இந்த ஃபேஸ் லேயரில் வந்து மறைக்காத போல் நாங்கள் வந்து அதில் போர்டர் வந்து மறைச்சி விட்ருக்கோம் இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டு கொடுத்து. அடுத்ததாக நாங்கள் வந்து மெட்ட பக்கத்துக்கு இன்னொரு இயர் கூறுவோம். இதுக்கு இப்ப இந்த பாயிண்ட்ஸ் வந்து மறைச்சு விடுவேன். ஓகே. இதுக்கு பிறகு நாங்கள் வந்து என்ன செய்வோம்டா, ஒரு கேப் பண்ணிட்டு கூறுவோம். ஏண்டா தலை வந்து போல்டாக இருக்கு. இதுக்கோ கலர் பண்ணுவோம். நெட்டி இதை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வைக்கிறேன். வச்சுட்டு திரும்ப நான் இதில் ரெண்டு பாயிண்ட்ஸை வந்து பண்ணுறேன். ஓகே. இதுக்கு பிறகு நான் வந்து ஓகே இப்போ கேப் வந்து ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஒன்று நாங்கள் வந்து கூறிட்டோம். இப்போ நாங்கள் வந்து இதுக்கு அனிமேஷன் எப்படி கொடுக்குறோன்னு பார்ப்போம். இப்போ இதில் நான் இப்போ ஒரு பேசிக் அனிமேஷன் தான் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து முதலாவது இப்போ இதில் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா முதலாவது ஃப்ரேமில் இப்படி இருக்குது. இப்போ வந்து இது வந்து ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 6, 12 போகுது. 6-6 ஃப்ரேமாக கூடிக்கொண்டு போகும். இப்போ நான் வந்து 6 ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு
இத மூவ் பண்ணி இங்க வைக்கிறேன் கொஞ்சம் திரும்பற போல வைக்கிறேன் இதையும் கொஞ்சம் இத செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து 6வது ஃபிரேம்ல வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அதாவது 6வது ஃபிரேம் வந்து கொடுத்துட்டு நீங்க அந்த ஃபிரேமுக்கு மேல கிளிக் பண்ணீங்கடா அது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடும் இதை கிளிக் பண்ணிட்டு இதையும் வந்து ஷேப்பை மாத்தும் இதுக்கு பிறகு நாங்கள் வந்து இப்போ வந்து இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் நாங்கள் இப்போ நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஃப்ரேம் வந்து 72 கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கூட ஐயில் வந்து அனிமேஷன் கொடுத்துருக்குறோம் ஸ்டாப் இப்போ வந்து 12th ஃப்ரேமில் வச்சுட்டு திரும்ப இதை செலக்ட் பண்ணிட்டு வேற இடத்தை மூவ் பண்ணி வைப்போம் திரும்ப வேற ஒரு இடத்தை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு பிறகு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரேம் நாங்கள் கொடுத்துருக்கோம் இதில் வந்து 72 தான் கொடுத்துருக்குறோம் இதில் நாங்கள் வந்து ப்ரொஜெக்ட் செட்டிங்ஸில் போய் நாங்கள் வந்து ஃப்ரேமை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு ஃப்ரேம் ஒன்று கொடுப்போம் நான் 72வது ஃப்ரேமில் கொடுக்குறன் வந்து இந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் திரும்புகிற போல் நாங்கள் வந்து கொடுப்போம் வந்து மெயின் ஃபேஸில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 72வது ஃப்ரேமில் வச்சு நாங்கள் எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணுவோம் பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு இதை யூஸ் பண்ணி நாங்கள் கொஞ்சம் அப்படியே திரும்புவோம் ஒரு ஃபேஸ் கொஞ்சம் திருப்புற போல ஓகே இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பேசிக் ஒரு அனிமேஷன் உண்டு பேசிக்காக நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்குறோம் நாங்கள் வந்து அடுத்த வார மோகோ டியூட்டோரியலில் வந்து போன் அனிமேஷனை வந்து பார்ப்போம் அதாவது வந்து ஒரு மனுஷனுக்கு ஏறி அவங்களோட கைகால்கள் அசைகிற போல் இப்படி ஒரு அனிமேஷன் உண்டு செய்கிறேன் அதுக்கு நாங்கள் வந்து போன் அனிமேஷன் சொல்லுவோம் அதுக்கு நாங்கள் வந்து இந்த போன் லேயரை யூஸ் பண்ணி தான் செய்வோம் அதை நாங்கள் வந்து அடுத்த டியூட்டோரியலில் பார்ப்போம் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து இன்னொரு மோகோ டியூட்டோரியலில் வந்து நாங்கள் பண்ணிப்போம் Come on.